time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பயிர் காப்பீட்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதாவது என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அனைவரும் ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ராபி பருவத்திற்கான காப்பீட்டு தொகை வந்து விடுவிக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமா யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம், எப்போது வந்து இந்த காப்பீட்டுக்கான தொகையை வந்து விடுவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்டா பகுதி மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு சம்பா பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்கி துவக்கி வைக்க இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதி விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் வந்து அமைஞ்சிருக்கு. சென்ற ஆண்டு சம்பா தாளடி பயிர் காப்பீடு செய்த அனைவருக்கும் ராபி பருவ காப்பீட்டுத் தொகை 2 அல்லது 3 தினங்களில் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனை 11/10/2021 திங்கட்கிழமை அன்று விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்கி துவங்கி வைக்க இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வருகின்ற திங்கட்கிழமை அன்று விவசாயிகளுக்கு ராபி பருவ காப்பீட்டுத் தொகை வந்து விடுவிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சென்ற ஆண்டு குறுவை பயிர் காப்பீடு மாநில ஒன்றிய அரசுகளும் விவசாயிகளிடமிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 10 கோடி தொகையை பிரீமியமாக வசூல் செய்தது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 10 கோடி இன்சூரன்ஸ் தொகை மட்டும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 15 கிராமங்களுக்கு மட்டுமே அந்த இழப்பீடு வந்து 15 லட்சத்தை ஏஐசி நிறுவனம் கொடுத்து விட்டு கணக்கை முடித்து விட்டதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்ற ஆண்டு சம்பா தாளடிக்கு பிரீமிய தொகையாக மாநில அரசு ரூபாய் 1248 கோடி ரூபாயும் ஒன்றிய அரசு ரூபாய் 900 கோடி ரூபாயும் கொடுக்கப்பட்டு தமிழக முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வரும் 11/10/2021 அன்று சென்னையில் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ராபி பருவத்திலான காப்பீட்டுத் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து இதுக்கு வந்து விடுவிக்கிறாங்க. ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆண் பெண் விவசாயிகளை தமிழகம் முழுவதிலும் இருந்து சென்னைக்கு அழைக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அறிவிப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு வெளிவரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். மேலும் முக்கிய அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குழு லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்லையும் வந்து இணைஞ்சிக்கோங்க. மேலும் அடுத்த முக்கிய தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.